உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதற்காக காளைகளும் காளையர்களும் தயாராக இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபு மற்றும் பிரசன்ன ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் மணிகண்ட பிரபுவிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, எவ்வளவு காளைகள் எவ்வளவு காளையர்கள் இன்று போட்டியில பங்கு பெற இருக்கிறாங்க, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு, தற்போதைய கள விவரம் என்ன? திலகவதி, தமிழர்களின் பாரம்பரியத்தோடும் பண்பாட்டோடும் வரலாறோடும் தொடர்பு கொண்ட பின்னி பிணைந்த ஜல்லிக்கட்டுகளுக்கு பெயர் போனது மதுரை மாவட்டம். அந்த வகையில் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணிக்கு மிகச் சரியாக தொடங்க இருக்கிறது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் சார்பில் சொகுசு கார் பரிசாகவும், அதேபோல சிறந்த காளைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் இருசக்கர வாகன பரிசும் கொடுக்கப்பட இருக்கிறது. மாட்டு பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. இந்த உலக புகழ்பெற்ற பாலமேடு மஞ்சமலை அந்த வாடி வாசலில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் சீரிப்பாய இருக்கின்றன. அவற்றை காளையர்கள் பிடிக்க இருக்கின்றனர். தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் இந்த பகுதியில் ஒரு ஆய்வினை மேற்கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 800க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட இருக்கின்றன. 335 மாடுபிடி வீரர்கள் இருக்கின்றனர். இங்கே காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது இந்த பகுதியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை முழுமையாக ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது டிஐஜி பொன்னி மேடம் அவர்கள் இந்த பகுதியில் ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மேடம், இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு என்ன மாதிரியான காவல்துறை சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? தென்மண்டல ஐஜி தலைமையில வந்து இங்க பந்தோபஸ்த் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். மொத்தம் 2500 காவலர்கள் இருக்கிறாங்க. அண்ட் ஆபீசர்ஸ் வந்து ஒரு 300 பீப்புள் இருக்காங்க. செலக்டட் ஆபீசர்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து அபோவ் ரேங்க் ஆபீசர்ஸ் செலக்டட் ஆபீசர்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கூடுதலா 300 காவலர்கள் பணியில நின்று 2 எஸ்பிகள் இருக்காங்க. தேனி எஸ்பி அண்ட் திண்டுக்கல் எஸ்பி திரு பாஸ்கரனும் இருக்கிறாங்க. திலகவதி, இந்த வருடம் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக டிஐஜி பொன்னி மேடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான பரிசுகள் அவர்களுக்கு காத்திருக்கின்றன. அந்த வகையில் என்னென்ன பரிசுகள் என்றால், சொகுசு கார், இருசக்கர வாகனம், கட்டில், பீரோ, மெத்தை, லேப்டாப், செல்போன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசுகள் வீரர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக மருத்துவ பரிசோதனை என்பது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு கொரோனா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பார்வையாளர் கேலரிகளில் முழுமையாக பார்வையாளர்கள் தற்போது நிரம்பி வருகின்றனர். அதேபோல விஐபி கேலரிகள் என்பது கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் இருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து கேட்கலாம். சார், வணக்கம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சார்? பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அதாவது புல்ஸுக்கும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் எந்த ஒரு ஊறும் ஏற்படாமல் பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு இந்த தடவை எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தடவை புல் அசெம்பிளி பாயிண்ட்ல இருந்தே காவல்துறையினர்கள் வந்து அதை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு சிரமமும் காளைகளுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் மருத்துவ பரிசோதனை முடிந்து ஜல்லிக்கட்டு வாடிவாசல் மூலமாக கடைசி கலெக்ஷன் பாயிண்ட் வரைக்கும் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் டபுள் பேரிகேடிங் உட்பட செஞ்சிருக்கோம். ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்களுக்கும் விளையாட்டு இடத்துக்கும் வந்து முறையான பேரிகேட் அமைத்து அதையும் வந்து முறையாக பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டும் உயர்நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையிலும் நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். நல்லபடியில் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது.
சார், இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில எவ்வளவு காளைகள், எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க இருக்காங்க, அந்த விவரம் இல்லை? நம்ம அரௌண்ட் 800 புல்ஸ், 800 மேற்பட்ட புல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதாக எதிர்பார்க்கிறோம். வீரர்கள் வந்து 300 பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தயார் நிலையில் இருக்கிறது. திலகவதி, நீங்கள் கேட்டிருக்கலாம், அதாவது மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து நெறிமுறைகளும் வகுக்கப்பட்டு மிகச் சிறப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெற இருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திரு பிரசன்னா காளைகள் பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார், அவரிடம் கூடுதலான விவரங்களை கேட்கலாம். திலகவதி, நன்றி மணிகண்டன். தற்போது காளைகள் பரிசோதனை மையத்தில் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருச்சி, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 1000 மேற்பட்ட காளைகள் தற்பொழுது வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கின்றன. புதிதாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது காளைகள் அவிழ்த்துடுவதற்கு முன்பு அந்த காளைகளுக்கு உண்டான பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காளைகளின் கொம்பு, திமில், காளைகள் எதுவும் நோய்வாய்ப்பட்டு உள்ளதா, அதே போல் மாட்டினுடைய இந்த கால் குழம்புகள் காயம் எதுவும் உள்ளதா, அதே போல் மாடுகளின் உடலில் எதுவும் காயம் உள்ளதா, அதே போல் காளைகளுடைய குணம் என்ன, அது போல் குணத்தில் எதுவும் வித்தியாசம் வந்து ஏதாவது தெரிகிறதா என்பது குறித்தும் மருத்துவர்கள் வந்து பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது காளைகளுக்குரிய சளி மாதிரிகளும் தற்பொழுது மருத்துவர்கள் வந்து பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை, அதாவது நடைமுறையில் முதன் முறையாக காளைகளை அவிழ்ப்பதற்கு முன்பு தான் அந்த மருத்துவ பரிசோதனை என்பது கால்நடைகளுக்கு மேற்கொள்ளப்படும். இந்த முறை உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் பெயரில் காளைகள் போட்டியில் கலந்துகிட்ட பிறகு அந்த வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்த பிறகும் காளைகளை வந்துட்டு மருத்துவர் வந்து முறையாக பரிசோதனை மேற்கொள்வதற்கு இங்கே வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காவலர்கள் இந்த பகுதியில் வந்துட்டு முழுமையாக வந்து இருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்களுக்கு வந்து காவலர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை வந்து கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், அந்த காலையிலே கொண்டுவரக்கூடிய அந்த உரிமையாளர்கள் காளைகளுக்கு வந்துட்டு பூ, அது ரோஜா பூவோ அல்லது மல்லிகைப்பூ வைக்கக்கூடாது என்கின்ற உத்தரவு போட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காளையுடைய திமில்களில் வந்து பவுடர் வந்து அடிக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தையும் வந்து அவர்கள் வந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். தற்போது இந்த போது இருக்கக்கூடிய காளை உரிமையாளர்கள் வந்து இருக்கிறார்கள், அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுடைய காளைகள் வந்துட்டு நீங்கள் களத்தில் எந்த அளவுக்கு வந்து காளையில் வந்துட்டு விளையாடணும்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் மதுரை மாவட்டம் மாடக்குளத்துலேருந்து வந்திருக்கோம். மாடு அவுத்து 5 அவுத்துருக்கோம். அவுத்துல நல்லாவே நல்லா வரும். இந்த வாட்டி கெட்ட கெட்ட எடுத்து போடும் மாடு. மேலும் இந்த இதே போல் அடுத்த மாட்டின் உரிமையாளர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய காளை நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, அந்த காளைகளுக்கு வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுத்துருக்கீங்க களத்தில் விளையாடுறதுக்காக? நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் தானே, எல்லா பயிற்சியுமே கொடுப்போம். காளைக்கு இது என்ன பயிற்சி தேவைப்படுதோ அனைத்து பயிற்சியும் கொடுப்போம். நீச்சல் என்னென்ன பயிற்சி? நீச்சல் போடுவோம், நடப்பிடிப்போம், அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுப்போம். இதே வேறு எதுவும் அப்படி இதெல்லாம் இல்லை, நல்லா மண்ணு குத்த விடுவோம். உங்கள் காளை வந்து எத்தனை வாடிவாசல் வந்து பங்கேற்றிருக்குது? இந்த வாடிவாசலில் உங்கள் காளை சிரிப்பையும் போது என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் 2 வாடி அவுக்குறோம். இந்த இடம் கண்டிப்பாக எங்கள் மாவட்டம் நல்லா ஜெயிக்குமே. திலகவதி, தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவர்களும் சரி, காவலர்களும் சரி, காளையை வந்து முறையாக வந்துட்டு கண்காணித்து வருகிறார்கள். அதே போல் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கால்நடை மருத்துவர்கள் பொறுத்தவரை சுமார் 100 பேர், இந்த கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட மருத்துவர்கள், மற்ற அதிகாரிகள் என நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பகுதியில் வந்து இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காளைகளை வந்துட்டு அவர்கள் பரிசோதனை மேற்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மாடுபிடி வீரர்களுக்கும் இந்த கொரோனா பரிசோதனை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு 2 தவணை தடுப்பூசி போடுவதற்கான சான்றிதழை வந்துட்டு சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். மணிகண்ட பிரபு, அடுத்து நீங்க சொல்லலாம். இங்க வாடிவாசல் போகுதில் தற்போது கள நிலவரம் என்ன, எப்பொழுது இந்த போட்டி வந்து ஆரம்பிக்கும் குறித்து தெரியப்படுத்துங்க. நன்றி பிரசன்னா. அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது 8 சரியாக தொடங்க இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 7:40 மணியிலிருந்து 45 மணிக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு என்பது எடுக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு வீரர்கள் அந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, அதே போல சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்
சிவபிரசாத் மற்றும் டிஐஜி பொன்னி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் சுற்று, அதாவது போட்டி தொடங்கிய பின்னர் ஒவ்வொரு சுற்றுக்கும் தலா 25 மாடுபடி வீரர்கள் வீதம் 45 நிமிடத்திற்கு ஒருமுறை ஒரு சுற்று என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 8 சுற்றுகளாக மாலை 5 மணி வரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி தொடங்கியவுடன் முதலில் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது வரிசையாக அவிழ்க்கப்படும். இந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடிக்கக்கூடாது என்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. தற்போது அந்த முதல் சுற்றுக்கு தேர்வாகியுள்ள வீரர்கள் 25 மேற்பட்ட வீரர்கள் தற்போது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்க காட்சிகளை நாம் பார்க்க முடியும். போட்டிக்கு வரும் காளைகளை அழைத்து வரும் வாகனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது முழுமையாக விதிக்கப்பட்டு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு முழுக்க முழுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன்படி நடந்து வருகிறது. திலகவதி, பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்படவிருக்கும் நிலையில் இதுகுறித்த விரிவான கள விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள் மணிகண்ட பிரபு மற்றும் பிரசன்ன, அவங்கள் இருவருக்கும் நன்றி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.